அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடுன்றி இறக்குமதி, ஜனாதிபதி அனுரு பணிப்பு. ஈஸ்டர் தின தாக்குதல் விசாரணை அறிக்கைகள் குறித்து ஆராய விசேட குழு நியமனம். நாட்டின் டாலர் கையிருப்பை அதிகரிக்கும் அணியம் இடம், சவால் விடும் சஜித். ரணில் நிறைவேற்றிய சட்டம் காலாவதியானது, நாடாளுமன்ற செயலாளர் நாயகம். பிரிக்ஸ் அமைப்பில் இணையோ தீவிரமாக முயலும் இலங்கை. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அம்பாறை மாவட்டத்தில் தனித்து போட்டியிடும் செல்லையா ராசையா. யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியில் களமிறங்கும் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா. ஜனாதிபதி அனுரவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்து. இலங்கைக்கு வரப்போகும் சீன ராணுவ பயிற்சி கப்பல் அனுமதி அளித்தது அனுர அரசு. இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமை பேரணியை நிராகரித்தது அனுர அரசு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வடகிழக்கில் லேகோபித்த ஆதரவு வழங்கினால் இந்த பிரச்சினைக்கு தேர்வு கஜேந்திரன். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்துக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. சில நாடுகளில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதி பாதிக்கப்படுவாய் என ஜனாதிபதி குறித்த சங்கத்திடம் வினவியுள்ளார். இதுக்கு பதிலளித்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம், இதுவரையில் தமது இறக்குமதி நடவடிக்கைகளுக்கு எவ்வித தடைகளும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளனர். அத்துடன் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் தலைவர் அனுரகுமார திசநாயக்கு சங்க பிரதிநிதிகளுக்கு அறிவித்துள்ளார். ஈஸ்டர் தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் தொடர்பில் தேடி பார்க்க குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் விஜயதேவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் முன்னாள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பிலும் விரைவாக தேடி பார்க்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்று வரும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். சட்டம் முறையாக அமல்படுத்தப்படும் என்றும் எந்த விடயமும் மூடி மறைக்கப்பட மாட்டாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் டொலர் கையிருப்பை அதிகரிக்க கூடிய வல்லமை கொண்ட அணி நம்மிடம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். எஸ்பிஓ பகுதியில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் ஆதரவாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக தமக்கு அதிகாரத்தை வழங்குவது மிகவும் பொருத்தமானதாகும். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நிபுணத்துவம் வாய்ந்த தரப்பினர் எமது அணியில் உள்ளனர். 2028 இலங்கை கடன் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கு நீண்ட கால எல்லை இல்லை. இன்னும் 4 மாத்திரமே உள்ளன. சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ள இந்த சிறிய இடைவெளியில் போதுமான அளவு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்க வேண்டும். அதற்கு சிறந்த பொருளாதார கொள்கை இருக்க வேண்டும். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியை அதனை சிறந்த வகையில் நிர்வகிக்கும் என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முன்வைத்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பான சட்டம் காலாவதியாகியுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அறிவித்துள்ளார். கடந்த 2023 வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக 10 நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வகித்திருந்தால் மாத்திரம் ஓய்வூதியம் வழங்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கான முன்மொழிவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்திருந்தார். ஆனால் குறித்த முன்மொழிவு மசோதாவாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமாக இதுவரை நிறைவேற்றிக் கொள்ளப்படவில்லை. எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நாடாளுமன்றத்தை கலைத்தவுடன் குறித்த சட்டம் மூலம் வலுவிழந்து விட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி சேனாதீரோ தற்பொழுது அறிவித்துள்ளார். அதன் பிரகாரம் முன்னே ஓய்வூதிய சட்டத்தின் பிரகாரம் நாடாளுமன்றத்தில் 5 அங்கத்துவம் வகித்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியானவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரி பாடசாலை ஆசிரியர்கள் கருப்பு பட்டி அணிந்து கவடையீட்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்ததோடு ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்தனர். குறித்த போராட்டமானது இன்றைய தினம் காலை 8 தொடக்கம் 8:25 பாடசாலை வாயிலில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரி பாடசாலை ஆசிரியர் ஒருவரின் மோட்டார் சைக்கிளும் தங்கியிருந்த வீடும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடிக்கப்பட்டிருந்தது.
இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் புள்ளியவளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. எனவே குறித்த விசாரணையை துரிதப்படுத்தி குற்றவாளியை கைது செய்யுமாறும் ஆசிரியருக்கு நியாயமான தீர்வினை வழங்க வேண்டும் எனவும் தமது பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஜனாதிபதியிடம் முன்வைத்து பாடசாலை ஆசிரியர்கள் கையில் கருப்பு பட்டி அணிந்து கல்விக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். திகாமடுள்ள மாவட்டத்தின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக கட்சியின் அம்பாறை மாவட்ட பிரதான அமைப்பாளர் முன்னாள் காரைதீவு பிரதேச சபையின் தவிசாளருமான செல்லையா ராசையா தெரிவித்துள்ளார். தேசியத்தை விட்டு இபிடிபியை நாங்கள் தேர்ந்தெடுத்ததன் காரணம், கடந்த 30 ஆண்டு காலமாக தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எம்பியாக வெற்றியடைந்து பல அமைச்சு பதவிகளையும் செய்து மக்களுக்கு சேவை செய்து வருகின்றார். அவருக்கு நாங்கள் உதவி செய்து வாக்களித்தால் இந்த மக்களும் நலன் பெறுவார்கள். அவர் சிலருடைய குற்றச்சாட்டு இந்த பகுதியில் என்ன அபிவிருத்தி வேலையை செய்யவில்லை என்று கேட்கின்றார்கள். அது ஒரு பொருத்தமான கேள்வியாகாது. அவருடைய காலத்தில் வடகிழக்கிலே பல அபிவிருத்தி வேலைகளை செய்திருக்கிறார். ஆனால் இங்கே உள்ளவர்கள் அவரிடம் அணுகி எதையும் கேட்டதாக எனக்கு தெரியவில்லை. மக்களோ சங்கங்களோ போய் அவரை சந்தித்து கதைத்து அவரிடம் எதையும் பெறுவோம் என்று நினைத்ததும் இல்லை. அந்த காரணத்தினால்தான் அவர் இங்கே சேவை கொஞ்சம் குறைவாக இருந்தது. இருந்தாலும் இங்கே உள்ள தலைமைகள் எம் போன்ற தலைமைகள் நீடித்து நிலைத்திருந்தால் இந்த மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் செய்ய முடியும். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்று அவருடன் இறங்கியுள்ளோம். இதை மக்களுக்கு நாங்கள் மிகவும் வினயமாக தெளிவுபடுத்துகின்றோம். ஏனென்றால் நாங்கள் இப்போது 74 வருடங்களாக பேசி பொருளாக இருக்கின்ற விடுதலையும் அதையும் இதையும் கதைத்து மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடிக்கின்ற நிலையை விட்டு நாங்கள் அபிவிருத்தி பாதையை நோக்கி செல்ல வேண்டும். அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எங்களால் துடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நிச்சயமாக அன்றும் எந்த கட்சிகளுடன் உடன்பட்டு அவர் செயற்பட்டவும் இல்லை, தமிழ் கட்சிகள் ஒன்றுடன் செயற்படவும் இல்லை. வருகின்ற அரசுடன் நம்ம சேர்ந்துதான் அது மக்களுடைய அபிவிருத்தி பாதைக்கு அவர் அபிவிருத்தி வேலைகளை செய்திருக்கிறார் என்பதை ஆணித்தனமாக கூறி வைக்க முடியும். அவர்கள் இன்று மக்களை குழப்ப நிலைக்கு இட்டு செல்லுகின்றார்கள். அந்த பொது கட்டமைப்பு என்று சொல்லி பல கூட்டங்களை நடத்தி அவர்கள் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் பின்னடைய செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் கூற முடியும். குறிப்பாக பொது கட்டமைப்பு என்பது இந்த தேர்தல் காலத்தில் முளைச்ச ஒரு அமைப்பு தான். அவர்கள் உள்நோக்கம் கொண்ட ஒரு அமைப்பு. எனவே நாங்கள் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமையாக வேண்டும் என்று இந்த தேர்தல் காலத்தில் மட்டும்தான் அவர்கள் செயற்படுகின்றார்கள். கடந்த காலத்திலே நாங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தோம். அதன்படி 20 ஆகி 18 ஆகி 16 ஆகி இப்போ 10 வந்து இந்த முறை எத்தனை கிடைக்கப் போகுதோ அவர்களுக்கு என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே மக்கள் வெளிப்படைய வேண்டும். உங்களுடைய வாக்குகள் பெருமதி மிக்க தலைவர்களை அணுகி எப்படி எங்களை போன்ற கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு வாக்களித்து அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துவதன் மூலம்தான் இந்த நாட்டில் வடகிழக்கில் அபிவிருத்தியை காண முடியும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். நிச்சயமாக அம்பாறை மாவட்டத்தில் மக்கள் தனி தமிழ் கட்சி தான் இந்த இபிடிபி கட்சி. அது வந்து ஒரு வேற்றுமை இல்லாத ஒற்றுமையை நிலைநாட்டுற சமதர்ம கட்சி. மற்ற கட்சிகளை விட அவருடைய செயற்பாடு வெளிப்படையானது. அவர் வெளியே சொல்லுகின்றார், தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை தெளிவுபடுத்துகின்றார். அந்த வகையில் அவருடைய கையை பலப்படுத்துவதன் மூலம்தான் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி இலக்கையோ அல்லது மக்களுடைய அபிலாசைகளையோ ஈட்ட முடியும் என்பதை கூறி வைக்க விரும்புகிறேன். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக யாழ் பூதனா வைத்தியசாலையின் முன்னாள் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் எஸ் ஸ்ரீபவனந்தராஜா யாழ் மாவட்டத்தில் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளராக கடமையாற்றிய வைத்தியர் ஸ்ரீபவானந்தராஜா பின்னர் களபோதல வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார்.
கொரோனா தொற்று காலப்பகுதியில் யாழ்போதனா வைத்தியசாலையில் இவர் சிறந்த சேவையை ஆற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் அனுரகுமார் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இவர் போட்டியிட இருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை நினைவு கூர்ந்துள்ள ஜோ பைடன் முழு அமெரிக்க மக்களின் சார்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதோடு இலங்கையின் ஜனநாயகத்தை மேலும் பலப்படுத்துவதன் மூலம் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியை அமைதியான முறையில் முன்னெடுத்தமைக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களின் பலத்தையும் ஜனநாயகத்தின் அடிப்படைகளான அமைதியான, சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலின் மூலம் தமது எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்வதற்கான இலங்கை மக்களின் அர்ப்பணிப்பையும் எடுத்து காட்டுகின்றது எனவும் ஜோ பைடன் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் ஸ்திரத்தன்மை, சுபேட்சம் மற்றும் முன்னேற்றத்தை அடைவதற்கு அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒத்துழைப்பை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார வளர்ச்சி, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஜனநாயக ஆளுகை ஆகிய பல துறைகளின் ஊடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்ப்பதாகவும் இலங்கையின் சகல பிரஜைகளுக்கும் நிலையான, வளமான மற்றும் நியாயமான நாடொன்றை பற்றிய எதிர்பார்ப்பை அடைவதற்கும் அமெரிக்காவின் ஒத்துழைப்பு கிட்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பீதஹேரத் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இம்மாதம் இன்னும் சில தினங்களில் சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வர உள்ளது. அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளோம். இதனால் இலங்கையின் பாதுகாப்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. முன்னதாக அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஜெர்மன் போர்க்கப்பல்கள் வந்திருக்கின்றன. இதுபோன்ற ராஜதந்திர உறவுகளில் அனைத்து நாடுகளுடனும் சமச்சீராக நடந்து கொள்கின்றோம் என்றும் தெரிவித்தார். சந்தையில் நச்சுத்தன்மை கொண்ட தேங்காய் எண்ணெய் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக உற்பத்தியாளர் என்று குறிப்பிடப்பட்ட லேபிளுடன் உள்ள தேங்காய் எண்ணெயை கொள்வனவு செய்யுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுவதாக சங்கத்தின் அழைப்பாளர் புத்திகடி சில்வா தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் தரம் வாய்ந்தது என பொது சுகாதார தலைவர் ஒருவர் தவறான கருத்தை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருப்பது மக்களை தவறாக வழிநடத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை முறையில் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயில் பார் உலோகங்கள் உள்ளதாகவும் இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் தொற்றாத நோய்கள் தாக்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் புத்திகடி சில்வா தெரிவித்தார். முறையான அறிவியல் சோதனை செய்யப்படாத நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் எப்படி நல்லது என்று அறிவிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். இந்நிகழ்வில் அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் துஷார விஜயசிங்கம், எஸ்கேபி ஜெயவீர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்த தேவையான எந்த ஒரு ஒத்துழைப்பையும் வழங்க தயார் என அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி வர்த்தக பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு அவசியமான ஒத்துழைப்பை வழங்க தயார் என இலங்கைக்காரி அமெரிக்க தூதுவர் யூலிசம் தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமார் நாயக்க மற்றும் இலங்கைக்கானி அமெரிக்க தூதுவர் யோலிசங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்றைய தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுப்பியிருந்த வாழ்த்துச் செய்தியினையும் அமெரிக்க தூதுவர் யூலிசங் ஜனாதிபதியின் செயலாளரிடம் கையளித்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம், ஐக்கிய அமெரிக்க அபிவிருத்தி முகவர் நிலையத்தின் ஊடாக நிதி உதவிகளை வழங்க தயாரிடவும் தூதுவர் இதன்போது தெரிவித்தார். ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்திற்கு அமெரிக்க தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் எனவும் உறுதியளித்தார். சிறந்த அரசு நிர்வாகத்திற்காக வழங்கக்கூடிய எந்த ஒரு உதவியை வழங்குவதோடு பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்கான உதவிகளை வழங்கவும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி, ஏற்றுமதி, விவசாயத்தை உருவாக்குதல் மற்றும் கிராமங்களின் வறுமையை ஒழிப்பதற்காக புதிய ஜனாதிபதியினால் முன்னெடுத்துச் செல்லப்படும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அமெரிக்க தூதுவர் இதன் பொழுது உறுதியளித்தார்.
தற்பொழுது செயற்படுத்தப்படும் கிராமிய பாடசாலைகளின் பகல் உணவு வேலை திட்டத்தை நகர பாடசாலைகளில் வழங்க உதவிகள் வழங்க இருப்பதாகவும் குறிப்பிட்டார். குறித்து இந்த சந்திப்பிலே இலங்கை மற்றும் மாலைதீவிக்காக ஐக்கிய ராஜ்யத்தின் சர்வதேச அபிவிருத்திக்கான முகவர் நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் எஸ்டின் டெவன்ஷோ மற்றும் பொருளாதார நிபுணர் கிறிஸ்டோபர் குஷ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர். வடகிழக்கிலிருந்து எமது அணிக்கு ஏகோபித்த அங்கீகாரம் வழங்கப்படுவதன் மூலம் எமது இனப்பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் பணியை நாம் மேற்கொள்ள இலகுவாக இருக்கும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக சந்திப்பானது இன்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்றிருந்தது. இதன் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கலந்து கொண்டு பின்வருமாறு கருத்து தெரிவித்திருந்தார். எதிர்வரும் நவம்பர் 14 தேதி நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வடக்கு கிழக்கில் உள்ள 5 தேர்தல் மாவட்டங்களிலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்றது. அந்த வகையிலே நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்து வரும் நாட்களிலே வன்னி தேர்தல் தொகுதி மற்றும் அம்பாறை தேர்தல் தொகுதிக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இந்த பெறப்போகின்ற தேர்தலானது நிச்சயமாக ஒரு தீர்க்கமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற தேர்தலாக தமிழர் தேசத்திலே அமைந்திருக்கும் என்கின்ற ஒரு பூரணமான நம்பிக்கை இருக்கின்றது. தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் தங்களுக்குள் ஒரு பெரும் மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். 75 வருடங்களாக மாறி மாறி இந்த நாட்டை அழித்தவர்கள் என்று அவர்கள் கருதுகின்ற அல்லது இந்த நாட்டினுடைய ஊழல் மோசடிகளுக்கும் அதிகாரத்து சுபயோகங்களுக்கும் உறைவிடமாக அமைந்திருக்கிற கட்சிகளை நிராகரித்து தங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் என்று கருதக்கூடிய ஒரு தரப்பிடம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையளித்திருக்கிறார்கள். தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற தரப்பும் தமிழர்கள் உடையத்திலே ஏனைய கட்சிகளை போன்ற ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் சிங்கள மனதுக்கு மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தமக்கு பொருத்தமானது என்று கருதக்கூடிய ஒரு தரப்புக்கு ஒரு அமோக ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று வடக்கு கிழக்கிலும் தமிழ் மக்கள் தங்களுக்கு பொருத்தமான ஒரு தலைமையை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு அவசரமான அவசியமான காலம் ஒன்று எழுந்திருக்கின்றது. கடந்த 75 வருடங்களாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மன்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக நின்று வந்திருக்கிறார்கள். அந்த தமிழ் தேசியத்திற்காக அளப்பரிய தியாகங்களையும் தமிழ் மக்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த மக்களிடம் ஆணை பெற்றுக்கொண்ட தரப்புக்கள் அந்த மக்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ள தவறியதனுடைய விளைவாக எங்களுடைய தேசம் இன்று அழிவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 2009 மே மாதம் 18 தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலான எங்களுடைய உரிமைக்கான போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இந்த தலைமைத்துவங்களை ஏற்றுக்கொண்ட தரப்புக்கள் தமிழ் மக்களுடைய நலன்களை முற்றாக கைவிட்டு பிராந்திய மற்றும் பூகோள ஆதிக்க வல்லாதிக்க சக்திகளுடைய நலன்களுக்காக முடிவுகளை எடுத்து செயற்பட்டதனுடைய விளைவாக தமிழர் தேசம் இன்று ஒரு பெரும் ஆபத்தான நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 15 எங்களுடைய தேசத்தினுடைய இருப்பை பாதுகாக்கின்ற இந்த பயணத்திலே மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய மகன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற எங்களுடைய அரசியல் இயக்கம் மேற்கொண்டு வந்த இந்த முயற்சிகள் காரணமாக இன்றும் எங்களுடைய இந்த தேசத்தினுடைய இருப்பு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கொள்கைகளை அடியோடு கைவிட்டு ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையின் கீழ் எங்களுடைய இயக்கத்தினாலே அம்பலப்படுத்தப்பட்டு அந்த தரப்புகளுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வந்ததனுடைய விளைவாக இன்றும் தமிழ் தேசியம் உயிர்ப்போடு இருக்கின்றது. 50,000 மாவீரர்களும் இறுதிப்போரில் மாத்திரம் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களும் உயிர் கொடுத்து தியாகம் செய்து கட்டியெழுப்பிய இந்த எங்களுடைய இந்த தமிழ் தேசிய பயணத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் 2010 இந்த ஒட்டியாட்சி நிகழ்ச்சிகளுக்குள் இணங்க மறுத்து அந்த ஒரு தனி பாதையிலே அரசியல் பயணத்தை ஆரம்பித்து இன்று 15 தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி வருகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் நேர்மையும் மாத்திரம்தான் இன்று இந்த தமிழ் தேசியம் இன்றும் உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. வெறுமனே அரசியல் கொள்கைகளோடு மட்டும் நிற்காமல்
எங்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்பதனை ஐநா அரங்குகளில் சென்று ஆணித்தரமாக வலியுறுத்தி வருகின்ற ஒரே ஒரு வடக்கு கிழக்கைச் சேர்ந்த அரசியல் கட்சி ஒன்றினுடைய தலைவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அரங்கிலே சென்று எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு புரியப்பட்டது இனப்படுகொலை, இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மாத்திரம்தான் நீதியை தரும், உள்ளக பொறிமுறை மூலம் ஒருபொழுது நீதி கிடைக்காது என்ற கருத்தை கூறியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான். வேறு எந்தொரு கட்சியினரும் கட்சி தலைவர்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அரங்கில் சென்று அவ்வாறான கோரிக்கைகளை இதுவரைக்கும் வலியுறுத்தியது கிடையாது. 15 ஆண்டுகள் சென்றிருக்கிறது, 15 ஆண்டுகளிலும் அவ்வாறான கோரிக்கைகளை வலியுறுத்தியது கிடையாது. மாறாக இந்த கிராமங்களிலே மக்கள் மத்தியிலே நின்று சர்வதேச விசாரணை வேண்டுமென்ற ஊழங்களை எழுப்புகிறார்களே தவிர உண்மையிலே அந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தளங்களிலே சென்று அவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்ததோ அல்லது அந்த சர்வதேச தரப்புகளுக்கு அழுத்தங்களை கொடுத்ததோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே பொறுப்போடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்திலே எங்களுக்கு இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வொன்று எட்டப்பட வேண்டுமாக இருந்தால் சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவு தேவை. ஆனால் சர்வதேச சமூகம் தானாக விரும்பி சிங்கள சமூகத்தை பகைத்து கொண்டு தமிழ் மக்களுக்கான எந்த உரிமைகளையும் பெற்றுத்தரப்போவதில்லை. அவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை கோபப்படுத்தாமல் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தியவாறு அவர்களை தங்களுடைய கைகளுக்குள் வைத்துக்கொண்டு தங்களுடைய காரியங்களை சாதிப்பதற்கு மாத்திரம்தான் அவர்கள் முயல்வார்கள். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்களின் நலன் அடிப்படையிலே நின்று கொண்டு நாங்கள் உறுதியாக பேரம்பேசல்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் கூட எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலும் சரி அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று இந்த வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் சரி, அது அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், எங்கு சென்று அல்லது கொழும்பில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகளாக இருக்கலாம், எந்தொரு தளத்திலும் சென்று ஒட்டியாட்சிக்குள் எந்தொரு தீர்வும் தமிழ் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டாது, ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனையும், 13 திருத்தச் சட்டத்தை தீர்வுக்கான தொடக்க புள்ளியாகவோ தீர்வாகவோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனையும் துணிந்து நின்று சொல்லக்கூடிய ஒருவராகவும், 2016 ஆம் ஆண்டுக்கும் 2019 ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே ரணில் மைத்திரி நல்லாட்சி காலப்பகுதியில் தமிழ் அன்றைய கட்டத்தில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திலே இருந்து கொண்டிருந்த தமிழ் தரப்புகளோடு இணைந்து தயாரிக்கப்பட்ட அரசியல் ஜாப்பு வரைவானது ஒரு ஏக்கிய ராட்சிய வரைவு, அது பௌத்தம் அரசமதம் என்பதை ஏற்றுக்கொள்கிறது, உறுதியாக வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் வடகிழக்கு இணைப்பை நிராகரிக்கிறது, வடகிழக்கு இணைப்பு பிரிப்பை நிரந்தரப்படுத்துகிறது, சமஷ்டியை நிராகரிக்கிறது, ஐக்கிய ஆட்சி என்ற அடிப்படையிலே சிங்கள பௌத்த பெரும்பான்மையினரிடம்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கும் என்பதனை அது மீளவும் வலியுறுத்துகிறது. இதுவரைக்கும் இருக்கின்ற ஒட்டியாட்சி கட்டமைப்பை விட மிக இறுக்கமான ஒரு ஒட்டியாட்சி கட்டமைப்பாக இருக்கிறது என்பதனை உறுதியாக சொல்லி அதனை நிராகரித்து இலங்கையிலே ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை உறுதியாக வலியுறுத்துகின்ற ஒரே ஒரு தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருந்து வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இது வெறுமனே அரசியல் நிலைப்பாடுகளை சர்வதேச அரங்குகளிலும் இலங்கை நாடாளுமன்றத்திலும் வலியுறுத்துகின்ற விடயத்திற்கு அப்பால் சென்று களத்திலே நேரடியாக வடக்கு கிழக்கிலே அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை வவுனியா மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் என்று அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக கட்டமைப்பு சார் இனஅழிப்பு செயல்பாடுகளுக்கு எதிராக ஆணித்தரமாக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவராகவும் எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் தான் இருக்கின்றார். எங்களுடைய உறுப்பினர்கள் எந்தொரு மாவட்டத்திலாவது வந்து களத்திலே நின்று ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது எங்களுடைய கட்சி தலைவர் அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றது. எங்களுடைய இளைஞர்கள் அம்பாறையிலும் சரி அல்லது மட்டக்களப்பு திருவோணமலை முல்லைத்தீவு வவுனியா போன்ற மாவட்டங்களிலும் சரி ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுகின்ற பொழுது போலீசாரால் நெருக்கடிகளை சந்திக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தலைவர் எந்தொரு சந்தர்ப்பத்திலும் இந்த கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டார், சர்வதேச அரங்குகளிலே இந்த நிலைப்பாடுகளை உறுதியாக வலியுறுத்துவார் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கின்ற ஒரு அடிப்படையிலும், அதே நேரத்திலே அந்த தலைவரும் அந்த களங்களிலே நின்று இந்த போராட்டங்களில் நேரடியாக நிதானமாக இந்த இளைஞர்களை இந்த மக்களை வழிநடத்துகின்ற ஒரு தலைவராக செயல்பட்டு வந்திருக்கிறார். பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், மிக மோசமான அவமதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். தமிழரசுக் கட்சியின் தேர்தல் வேட்புமனு குழுவால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாத முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இன்று அல்லது நாளை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 தேதி நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களின் பெயர்கள் அக்கட்சியின் தேர்தல் நியமன குழுவினால் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டது. அதன்படி யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான வேட்பாளர்களாக எஸ் ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்தரன், எஸ் சி சி இளங்கோவன், கேசவன் சயந்தன், சந்திரலிங்கம் சுகிர்தன், சுரேகா சசீந்திரன், இம்மானுவேல் ஆர்னோல்ட், கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன், தியாகராஜா பிரகாஷ் ஆகியோர் வேட்பாளராக பெயரிடப்பட்டுள்ளனர். இருப்பினும் அப்பெயர் பட்டியலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கட்சிகளின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி, கே வி தவராசா, சசிகலா ரவிராஜ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் உள்ளிட்டோரின் பெயர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை. இதனையடுத்து கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் கே வி தவராசா தமிழரசு கட்சியில் இருந்து விலகுவதாக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தார். அதேபோன்று தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் தனது பெயர் உள்வாங்கப்படாததன் காரணமாக எதிர்வரும் பொது தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் சங்கு சின்னத்தில் யாழ் மாவட்டத்தில் களமிழங்கப் போவதாக நேற்றைய தினம் அறிவித்து தமிழரசு கட்சி உறுப்பினர் சசிகலா ரவிராஜ் வேட்பு மனுவிலும் கையெழுத்திட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் இம்முறை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் உள்வாங்கப்படாமல் நிராகரிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவனிடம் அவரது அடுத்த கட்ட நகர்வு என்னவென்று வினவிய போதும் அது குறித்து இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் தீர்மானம் ஒன்றை அறிவிப்பதற்கு உத்தேசித்திருப்பதாக தெரிவித்தார். அதேபோல தமிழரசு கட்சியினுடைய நியமன குழு கூடிய வேளையில் கடந்த தேர்தலின் போது நியமன குழுவினால் இறுதிப்படுத்தப்பட்ட 17 பேரின் பெயர்கள் அடங்கிய பட்டியல் கட்சித் தலைவர் மாவை சேனாதி ராஜாவினால் பொதுச் செயலாளர் பா சத்தியலிங்கத்திடம் கையளிக்கப்பட்டதாகவும் அதனை பெற்றுக்கொண்ட சத்தியலிங்கம் சுமந்திரனுடன் வெளியே சென்றதாகவும் சுட்டிக்காட்டிய சரவணபவன், அவர்கள் மீண்டும் உள்ளே வந்தபோது சிலரது பெயர்கள் வெட்டப்பட்டு 17 பெயர்கள் 11 குறைக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். அத்தோடு அவ்வாறு பெயர் வெட்டப்பட்ட பெரும்பாலானோர் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் ஆவர் என குறிப்பிட்ட அவர், பொது தேர்தலில் களமிறங்கும் உறுப்பினர் கட்சியின் தேர்தல் நியமன குழுவில் அங்கம் வகிப்பது நியாயமான விடயமல்ல என்றும் விசனம் வெளியிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் எந்த தீர்மானத்தின் 51 நகல் வடிவையும் இலங்கை தொடர்ந்தும் எதிர்க்கும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜயஹேரர் தெரிவித்துள்ளார். இந்த யோசனையில் உள்ளடக்கப்பட்டுள்ள சில காரணிகளை கருத்தில் கொண்டு இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவை கவனம் செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி தொடக்கம் இந்த மாதம் 11 தேதி வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வுகள் இடம்பெறுகிறது. இம்முறை 57 அமர்வுகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த அமர்வுகள் தொடர்பில் வெளிவகார அமைச்சரினால் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட யோசனையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளது. இம்முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் முன்வைக்கப்பட்டுள்ள உத்தேச வரைவு திட்டத்தை முழுமையாக நிராகரிப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையை தொடர்பில் 51 என்ற யோசனை திட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டது. வெளி சாட்சியங்கள் திரட்டும் இயந்திரத்துக்கான அதிகாரம் வழங்கப்பட போவதில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.